السلام عليكم ورحمة الله وبركاته. திங்கள் நபியின் தங்க மொழிகள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கை மிகுந்தவர்களே, நம்முடைய வாழ்வில் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வதை வழமையாக்கிக் கொண்டால் மூன்று விதமான பாக்கியங்களை அல்லாஹ் வழங்குகிறான் என்பதை வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். عن ابن عباس رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من لزم الاستغفار எவர் தங்களுடைய வாழ்க்கையில் இஸ்திக்ஃபாரை வளமையாக்கிக் கொள்வாரோ جعل الله له من كل ضيق مخرجا அவருடைய கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குகிறான். ஓ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, ஒவ்வொரு கவலைகளிலிருந்தும் அவனை சந்தோஷத்தில் அல்லாஹ் ஆக்குகிறான். وَرَزَقَهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ அவர் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹு தாலா அவருக்கு ரிசுக்கு வழங்குகிறான் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், நான் ஒவ்வொரு நாளும் நூறு முறை இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம் என்பதை ஓதுகிறேன் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே நாமும் ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபாரை வழமையாக்கிக் கொள்வோமையானால் கஷ்டத்தை நீக்குகிறான், கவலைகளிலிருந்தும் சந்தோஷத்தில் ஏற்படுத்துகிறான், நாம் அறியாத புறத்திலிருந்து ரப்பல் ஆலமீன் ரிசுக்கு வழங்குகிறான் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தருகிறார்கள். நம்முடைய வாழ்வில் இஸ்திக்ஃபாரை வளமையாக்கிக் கொள்வோம். கவலைகளிலிருந்து அல்லாஹ் நீக்கி அருள்வானாக. நம்முடைய வாழ்வில் ரிசுக்கை வளமையாக்கி தந்தருள்வானாக. வாழ்வில் ரிசுக்கை மறக்க